காலை வணக்கம் ஏராளமான மாணவர்களே, நாம இயல் இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் பக்கம் 41 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு பகுபத உறுப்புகளோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது எத்தனை வகைப்படும்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். அவை வந்து பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். வந்தனன் வா வ இத் வந்து இன் இத் கூட்டல் அன் கூட்டல் அன். இப்போ வா ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படியே பகுதி வானா முதல் பகுதி. இது வ என குறுகி இருப்பது விகாரம். வ அப்படின்னு குறுகி இருக்கு இல்லையா, குறுகி இருப்பது விகாரம். அடுத்தது இத் சந்தி. இது இன் என திரிந்து இருப்பது விகாரம். இன்னுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இன் என திரிந்து இருப்பது விகாரம். இத் வந்து இறந்த கால இடைநிலை. அன் வந்து சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பார்க்கலாம் பகாபதம் மரம் கழனி உன் எழுது. பிரிக்க முடியாத சொல் பகாபதம். எடுத்துக்காட்டு பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று. இது நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இப்போ பகாபதம்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதாவது மரம் கழனி உன் எழுது. இந்த சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா இவற்றை வந்து மேலும் சிறிய உறுப்புகளாய் பிரிக்க முடியாதல்லவா. இதே ஏற்கனவே சின்னதாக இருக்குது, இதை மறுபடியும் ஒன்று சின்ன சின்ன உறுப்புகளாக வந்து பிரிக்க முடியாதல்லவா. இது மாதிரி பகுபத உறுப்புகளாய் பிரிக்க முடியாத சொல் என்னன்னு சொல்லுவோம், பகாபதம் எனப்படும் சொல்லியிருக்காங்க. இவை வந்து அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். இதில் பெயர் வினை இடை உரி ஆகிய 4 வகை சொற்களையும் என்ன உண்டு, பகாபதங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். பெயர் பகாபதம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று. வினை பகாபதம் எடுத்துக்காட்டு நட வா படி வாழ். இடை பகாபதம் மண் கொள் தில் போல் போல். உரி பகாபதம் அதில் உரு தவ நனி கடி. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ரீகால் பண்ணுங்கள், இந்த இலக்கணம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பகுபதம் பகாபதம் ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லாகவே ரீகால் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சமச்சீர் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 42லேருந்து பேஜ் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸோடையே இருக்கும், கொஸ்டின்ஸும் இருக்கும் ஆன்சர்ஸோடையே இருக்கும். அதை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக்க, சரியான பகுபத உறுப்பை எடுக்க, இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு தடவை ஃபுல்லாகவே நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் வினாக்கள் இருக்கும், சிறுவினா குருவினா இருக்கும். அந்த லிங்கில் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை கிளாசக் நோட்டில் பார்த்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கிளாசக் நோட்டில் குருவினா சிறுவினானா காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்பப்போ கிளாசக் நோட் எழுதிக்கோங்க, இல்லைன்னா கடைசி நேரத்தில் எல்லாருமே எழுதுகிற மாதிரி வரும், அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ முடிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ரீகால் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.